ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஹாய் விகடன் வியூவர்ஸ், இப்போ நவராத்திரி வருது. ஸோ எல்லார் வீட்லேயும் கொலு வைப்போம். கொலு வைக்கிறதுக்கு அழகான பொம்மைகளாக வந்து கடைக்கு போய் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரியான ஒரு ஷாப்பில் தான் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பத்து ரூபாலேருந்து ஒரு 200 ரூபாக்குள்ளே எல்லா பட்ஜெட்டுமே இருக்குது. ரிட்டர்ன் கிஃப்டில் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களா, மண் சமையல் பாத்திரத்தில் சாப்பிடுங்கன்றாங்க. அழகழகான குட்டி குட்டியான பொம்மைகள் நிறைய இருக்கு. மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன ஸ்பெஷல், வாங்க ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓனர் இல்லமா, நாங்க செய்யறவங்களே இதுதான், செஞ்சு நம்மளே கொடுக்கறோம் எல்லாருக்குமே. வாங்கி விக்கிறது நம்ம கிடையாது. நம்ம கிட்ட வந்து முதல்ல ஸ்பெசிஃபிக்காக வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் நிறைய இருந்தது. களிமண்ணை எங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்து இந்த களிமண் தான் ஃபஸ்ட்டு சட்டி பானைங்க பூந்தொட்டிகள் அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க அப்பாவும் அம்மாவும். நாங்கள் பெரியாரோட பூர்வீகம், பல்லவர் கூட்டம்னாவே அது செய்கிற இடம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அம்மா பேர் ஜானகி கண்ணியப்பன், அவங்க ஆரம்பித்த தொழில் இப்போ நான் கண்டினியூ பண்ணி நடத்தின்னு இருக்கேன். அவ்வளோதான். அம்மா பேரே ஜானகி ஹோல்சேல் ஷாப்னு அங்கேயே வச்சுருக்கோம். இங்கே வந்து சாய் தேர கொட்டான்னு வச்சு இதை இப்போ செய்யறதுக்காக யூனிட்டாக இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். மேம், நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேரண்ட்ஸ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, சட்டிப்பானை செஞ்சு அதுக்கப்புறமா இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. நீங்கள் எப்போது இதில் வந்து இன்வால்வ் ஆனீங்க? நான் இதுலேயே இருந்ததுனால என்னோ அந்த களிமண்டே வச்சு விளையாடி அதுலேயே இருந்ததுனால இதில் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம், யார் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஆளை கொண்டு வந்து அதை வச்சு நம்ம ஒரு இதாக உருவாக்கி அந்த ஃபேமிலி யார் நல்லா செய்கிறாங்களோ அந்த ஃபேமிலி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டு வந்து நம்ம கிட்டே இடத்த கொடுத்து நம்ம இதை பண்ணி அதை வச்சு நம்ம க்ரியேட்டிவிட்டி உள்ள போட்டு அதுக்கப்புறம் நிறைய இப்போ என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, எங்கே போய் என்ன பார்த்தாலும் எந்த ஊர் போனாலும் எனக்குன்னு எடுத்து பிரிண்ட் அவுட்ஸோ ஃபோட்டோஸோ அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட இருக்காங்க இப்போதைக்கு இந்த சென்னையில். சென்னை தாண்டி 200 குடும்பம் இருக்கு. வேற பிரான்சஸ் உங்களுக்கு இருக்கா? இருக்கு, பாண்டிலயும் இருக்குமா, ஃபேக்டரியே இருக்கு, அங்கேயே இருக்கு. எல்லா ஊர்ல இருந்தும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வெளியே எடுக்கிறதுனால நிறைய பேசிக்கா இருக்காங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நவராத்திரி கொலு பொம்மைலாம் வந்திருக்கோம். அதுல எல்லா விதமான கலர் பொம்மைகளும் இருக்கு. முருகர் மல்லி தெய்வானை செட்டு, அறுபடை முருகர் செட்டு, ராமர் பட்டாபிஷேக செட்டு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து புது வெரைட்டியாக வந்து ஃபுல்லாக கோல்டு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து இப்போத்தையே புது வரவு, இந்த வருஷத்துக்கான புது வரவில் அன்னபூர்ணி இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி செட்டு இதை வந்து கோல்டு பிளேட்டரில் போட்டிருக்கோம். மற்ற எல்லா விதமான நவராத்திரி பொம்மைங்களும் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்மளே செய்யறதுனால. இதுக்கு ராஜ விநாயகர்னு வாங்கம்மா, திண்டல சாஞ்சி உட்காந்துருக்கமா இருக்கும், எந்த கவலையும் இல்லாமல் ஹாயாக உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி இவர் சுவர்ண கணபதி. இப்போ ஹோம் டெக்கோரை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மண்ணை தவிர்த்து மற்ற எல்லா வெரைட்டிஸ்லேயும் வராங்க. இது வந்து என் பையனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் எடுத்து பண்ணணும்ட்டு. ஃபைபரை வந்து எவ்வளோ ஹோல்சேலில் எவ்வளோ சீப்பாக பண்ண முடியும் எல்லாருக்குமேட்டு. இப்போ ஒரு பிராஸில் ஒரு சிலை பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து 25,000 per சிலைக்கு. ஓ, கிருஷ்ணா மட்டும் எடுத்தோம்னா 25,000 வரும் ஒரு சிலைக்கு. இது நாங்கள் பேரே வந்து உங்களுக்கு 6,000 கொடுக்குறோம். ஓ சூப்பர். இது என்ன மெட்டல்? மெட்டலில் ஃபைபர் மேக் உங்களுக்கு. ஓகே, ஃபைபர் மேக்குனால உங்களுக்கு ஹோம் டெக்கோருக்கு என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ மாற்றி கொடுப்போம். பெயிண்டிங் எது கேட்டாலும் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் போட்டு கொடுப்போம். வேற வடிவங்கள்லையும் நீங்கள் எல்லாமே எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தா போதும், எல்லா மாடலுமே போட்டு தரலாம். இது மார்பிள் டஸ்டில் வருது. ஓ, மார்பிள் டஸ்டில் வருது. இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1,200. வெளியே வாங்கினீங்கன்னா 12,000. அவ்வளவுதான் விஷயமே. மேம், நம்ம கடையில அதிகமா சேல் ஆகுறது, நிறைய பேர் அதிகமா வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது என்ன சீசனுக்கு ஏத்த மாதிரிமா? விநாயகர் சக்கரத்துக்கு இப்ப விநாயகர் நல்லா போச்சு. பச்சை விநாயகர்ல இருந்து ஹோம் டெக்கோர் விநாயகர் மட்டும் வீட்டுக்கு யார் யார் வாங்கி வைக்கிறாங்களோ அப்ப விநாயகர் சதுர்த்தி அப்ப வாங்கி வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்ப சீசனிங் நவராத்திரி நம்ம கொலு பேஸ் பண்ணி பண்றதுனால ரிட்டர்ன் கிஃப்ட் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க போறாங்க. இப்ப சாதாரணமாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெளியூர்ல இருந்து வந்து நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னலான என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும்
முடியும்னும் போது ஜனம் கண்டிப்பா இப்படி வராங்க. மண் பொருள் அதுல நம்ம ஒர்க் பண்ண மாதிரி 10 ரூபால இருந்து ஒரு 200 ரூபாக்குள்ள எல்லா பட்ஜெட்டுமே இருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ல. அதுல இந்த சாம்பிராணியும் ஒண்ணு, எல்லாமே வந்து இதை தசாங்க கொளுத்தி வச்சுக்கலாம், ஊதுபத்தி வச்சுக்கலாம், விளக்கேத்தி மூடிக்கலாம். அதனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் அங்க கிடைக்காததுனால இங்க இருந்து வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. நாங்களே பண்றது. ரேட் என்ன இருக்கும் இப்ப நார்மலா? இது 200 வரும் பெயிண்ட் பண்ணதுனால. இதே பெயிண்ட் பண்ணாம எடுத்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். சைஸும் நம்ம கேக்குற சைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். வரவங்க ஃபர்ஸ்ட் புத்தா, ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் எடுத்திருந்தாங்க, இப்ப என்ன தெரியல எல்லாரும் புத்தாக்கு மாறிட்டாங்க போல இருக்கு. குட்டி குட்டியா வாங்கி வீட்டுல உங்களுக்கு வரும் பட்ஜெட்ல. இது எவ்வளவு? 100 ரூபா. கார்னர் ஸ்டாண்டாவும் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம். ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் வச்சு ஒரு யானையோட ஸ்டாண்டு, ஒரு டியரு, அந்த மாதிரி கார்னர் பீசஸ், அவங்க ஃபோன் வைக்கிற மாதிரி எது வேணுமோ அவங்க அவங்களோட ஹைட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு சின்ன சோஃபா கூட போய் அப்படியே வாங்கிட்டு வரது கிடையாது. அவங்க ரூம்க்கு என்ன ஆகும்ன்றத எல்லாமே மெஷர்மெண்ட்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக நாங்களும் பண்ணித்தரோம். அவங்க வாங்கி விக்க சரியா இருக்கும். அதே சைம்ஸ் எல்லா விதமான மண்ணுல இருந்து நீங்க தான் பண்றீங்களா? மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு இது மட்டும் வெளியில இருந்து வந்து மண்ணு நம்ம பண்றது. ஓ, இது வந்து மண்ணுல பண்றதா? மண்ணுல பண்றது. உங்ககிட்ட யா எந்த செலிபிரிட்டிலாம் வந்து கஸ்டமர்ஸா இருக்காங்க? நிறைய பேரு எல்லாருமே வருவாங்க, சொல்ல வேண்டிய ஆளே கிடையாது. எல்லாருமே வராங்க, எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. அந்த அனுபவம் பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அவங்க வந்து செலை வாங்கி நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த மாதிரி? இல்ல, எங்களுக்கு ரொம்ப எங்களை இன்னும் தூக்கி விட்டவங்க யாருன்னா ஜானகி அக்கான்ட்டு அர்ச்சனா. ஓகே, அர்ச்சனா மேம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வருவாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆக்டர்ஸ்லயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பாட்டுல தேவையானது ஆனா வித்தவுட் பெயிண்டிங்ல அழகா கொண்டு போவாங்க. சாதாரண சட்டிப்பான கடையாத அதை ஆரம்பிச்சிங்க, இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸா வளர்ந்துருக்கு. சோ ஒரு அந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டம் வரைக்கும் வரத்துக்குள்ள நீங்க நிறைய தடைகளை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அது என்ன மாதிரி? கண்டிப்பா லேடியா இருந்தா இன்னும் இந்த ஜாஸ்தியா இது பண்ணணும். அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட், என்ன ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து அவளால முடிய அவ என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஃப்ரீடம் எனக்கு இத்தனை வருஷமா அவர் கொடுத்து பின்னாடி சப்போர்ட்டிவா நின்னதுனால நான் இவ்வளவு தூரம் என்னால வர முடிஞ்சது. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, இப்ப என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்குது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் களிமண்ணை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணோம். இப்போ அதை செஞ்சு பண்ணுறதுனால ஆள் கூலிங்கள் ஏறுறதுனால இப்போ அதிக ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கடைகளில் கொடுத்து கடைகளில் ப்ராஃபிட் எப்பயுமே செய்கிறவங்கள விட விற்கிறவங்க தான் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருப்போம். அந்த மாதிரி நம்மளை விட நம்மக்கிட்ட வாங்கி விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய. இப்போ கொலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கடை கிட்ட மயிலாப்பூர் சுற்றி வரும், 100 கடைகள் வரும், அதுல 20 கடையில ஏன் பொருள் இருக்கும் கண்டிப்பா. ஓ, அப்ப மயிலாப்பூரை சுத்தி பாக்குற அந்த அழகான பொம்மை எல்லாம் இங்க இருந்துதான்? ஆமா, அதுல 20 கடையிலயாச்சும் கண்டிப்பா என்னோட கைவண்ணம் கண்டிப்பா இருக்கும் அதுல. எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்ல விக்கிறவங்க எல்லாமே நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு விக்கிறவங்க தான். சோ கண்டிப்பா நம்மளை விட அவங்களும் ஒரு மார்ஜின் வச்சு விற்பாங்க. சோ நம்மளை விட அவங்களுக்கு இது எந்த இதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அந்த 30 நாளைக்கு பிளாட்ஃபார்ம்ல வச்சு வித்துட்டு வருவாங்க. நம்ம அப்படி கிடையாது, இன்னைக்கு செஞ்சு அதை கலர் பண்ணி சூளை வச்சு அதை பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி அதை திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வித்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும் போது அது ஒரு சின்ன ஹாப்பினஸ். நம்மளால அவங்களும் பொழைக்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே பண்றோமே கண்டி, இதை சம்பாதிக்கணும்னு நினைச்சு பண்ணியிருந்தா எங்க லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். நாட் லைக் திஸ், இதுதான் பெரிய விஷயமே எங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளோட கடை பொம்மைகள் வந்து நிறைய கடைகள்ல கிடைக்குது, தமிழ்நாட்டுக்கு வெளியில நீங்க எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கீங்க? எல்லா ஊருக்குமே அனுப்புறோமா. இப்ப சட்டிப்பானைங்க முதற்கொண்டு எல்லாம் அந்தமான் நம்ம பக்கத்துல இருக்கு. அவங்க சாவு பானைன்னா கூட நம்ம கிட்டதான் வாங்கி ஆகணும், ஒரு சின்ன அகல் விளக்குனா கூட நம்ம கிட்டதான் போயாது. அதனால எல்லாமே நல்லா போறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்போர்ட்டிங் ஆர்டர்ஸும் வருது. கொலு பொம்மைகள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, காஞ்சிபுரம் கொலு பொம்மையா அக்கா நீங்கள் அதை பார்த்துங்க நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துறோம் முடிஞ்சது அப்படின்னுறாங்க. ஸோ அந்த கொலு பொம்மைங்களை எல்லாமே நல்லா போகிறது, எந்த இதுவும் இல்லை. ஸோ கடைகளில் சில இடங்களில் வந்து இந்த டிராயிங்ஸும் பார்க்க முடியுது, டிராயிங்ஸ் வந்து அது தனியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, அதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் யார் என்னன்னாலும் லேடி டிபெண்ட் பண்ணி யார் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் என் கடையில் அலோவ் பண்ணிடுவேன்.
வாங்க உங்க ரேட்டை போட்டு நீங்க வச்சுங்க, எந்த மார்ஜினும் எங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரியான கான்செப்ட்ல யாரோட கைவினை எது இருக்கோ கொண்டு வந்து போடுங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தா எடுத்து கொடுக்குறோம், இல்ல நீங்களே வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கனாலும் சரின்ட்டு யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்குன்னு தனியா கொடுத்து அவங்களோட கபோர்ட் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன கிரியேட்டிவிட்டியோட வந்தாலும் அவங்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன்ட்டு, அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க முன்னெடுத்திருக்கீங்க? உங்க ஓனா என்ன நீங்க என்ன பண்ணி கொண்டு வந்தீங்கனாலும், ஐயோ நம்மளுக்கு வைக்க ஒரு இடம் இல்லையே, நம்மளால ரெண்ட் கொடுத்து பண்ண முடியாதேன்றவங்க வந்து அவங்களோட கிரியேட்டிவ் என்ன பண்ணிருக்கீங்களோ உங்களோட ஹேண்ட்மேட்ஸா இங்க கொடுங்க கொடுங்க, நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம். அது இது கஸ்டமர்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இதுல 20 பீஸ் வேணும்க்கா, இதுல 20 பீஸ் வேணும்க்கான்னு நான் உங்க நம்பரை கொடுத்து டைரக்டா பேச சொல்ல போறோம். இதுக்கு அதை உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்ன்றவங்க கண்டிப்பா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்டிப்பானைகளை செஞ்சு வித்துட்டு இருக்கோம், ஸோ இதுக்கான கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க? ஒரு காலத்துல சட்டிப்பானைங்க யாரும் வாங்காம எல்லாம் சில்வருக்கு மாறினாங்க. இப்ப மறுபடியும் கொரோனாக்கு முன்னாடில இருந்து என்ன ஆனா இப்ப சட்டிப்பானையில சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களா, மண் சமையல் பாத்திரத்துல சாப்பிடுங்கன்றாங்க. ஏன்னா மண்ணுன்றது வந்து குளிர்ச்சி, இப்ப இருக்க நம்ம எல்லாமே வந்து பாடி ரொம்ப டெம்பரேச்சர் ஹீட் ஜாஸ்தியாயிடுது. மண்ணில் எவ்வளோ தண்ணி வச்சு குடிக்கிறோமோ எவ்வளோ பாத்துக்கிறோமோ அது வந்து பாடியோட வந்து கூலிங் ஆகும். அதனால என்னன்னா சமையல் மண் பானையிலே சமைங்கன்றாங்க. அவங்களுக்கு தேவையான மண் சமையல் சட்டியிலேருந்து இட்லி பானையிலேருந்து குக்கர் இருந்து எல்லாமே மண்ணில் போட்டு கொடுக்குறோம். ஒரிஜினல் களிமண்ல எதுவுமே கலப்பணம் இல்லாமல். ஸோ அது இப்போ எல்லா ஆர்கானிக் ஷாப்ஸ்ல கூட இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் பாத்திரம்ன்றது நம்ம இங்கேதான் வந்து வாங்கினோம்ல, எல்லா ஆர்கானிக் ஷாப்ஸ்லயும் விற்கிறாங்க. ஸோ அதனால எதுவும் இல்லை, எல்லாருதும் ரொட்டீனா ஓடிட்டு இருக்கு. ஸோ சட்டி பானை இது தாண்டி வேற என்ன சமையல் பாத்திரங்கள் என்ன மாதிரி நீங்க மண்ல செஞ்சு தரீங்க? இருக்குமா, ரைஸ் குக்கர் இருக்கு, இட்லி குக்கர் இருக்கு, குக்கர்லாம் நீங்க எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்த்தா அந்த அலுமினியம் குக்கர் ரேஞ்சுக்கு வராது. நம்ம மண்பாறை பொறுமை தேவை. நம்ம அவசர உலகத்துல என்னன்னா பொறுமை கிடையாது நம்ம கிட்ட, அதெல்லாம் பொறுமை தேவைன்றதாக தான் ஆல்ரெடி இப்போ அப்படியே மண்ணுக்கு வராங்க. மண்ணை ஹேண்ட்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த படபடப்பு வராது, ஒரு பொறுமையாக பண்ணணும் அப்படின்ற தன்மை வரும். நீங்கள் மண்பானைத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு ஃபோன் வந்துன்னு காலத்துக்கு வச்சோன்னா போச்சு. அங்கே இதில் செஞ்சு வச்ச கடைசி ஸ்டேஜ் 100,000 ரூபா சரக்கு ஃபயரிங் ஆகணும், அந்த டைமுக்கு ஒரு மழை வந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து என்னன்னா ஏரிங்க ரொம்ப தண்ணி வந்ததுன்னா ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரியுமே வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் தண்ணி வடிஞ்சு எல்லாமே இதாகிடுச்சு. அப்போ எங்களால் களிமண் எடுக்க முடியாது. இல்லைன்னா நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ ஒரு ஓரமாக கடைங்கள்லையோ சின்ன சின்ன கடைங்களாக போட்டு வச்சுருந்துருப்போம், யாருக்கும் அந்த அளவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு என் பையனும் நல்லா சப்போர்ட் பண்ணி, ஓகேம்மா உனக்கு உன்னோட ஃபியூச்சர் இப்படி இருக்கணுன்றியா, சரி நான் இதை ரெடி பண்ணி தரேன். அவனும் வந்து அந்த ஆர்கிடெக்ட் பேஸ் படிச்சிருக்கிறதுனால அவனுக்கும் இது இதனுடைய நுணுக்கம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கோம்மா. இந்த சிலைகள் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற சூளையில தான் சுட்டு எடுத்துட்டு வந்து நம்ம செய்யறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. சூளைன்றது முதல்ல களிமண் கொண்டு வரது ஒரு தனி ப்ராசஸ்ஸு. அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் மோல்டிங்கில் போட்டு அதை கை வேலை பென்சில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை சுடணும். சுடணும் போது ரெண்டு விதமான ஃபயரிங் வரும் நம்ம கிட்ட. ஒன்று சாதாரண ஃபயரிங், நம்ம சட்டி பானைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போட்டு நெருப்பு போட்டு கொளுத்தலாம். இன்னொன்று என்னென்னா எலக்ட்ரிக்கல் பேர்னிங்கும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். எலக்ட்ரிக்கல் சூளையும் இருக்குது நம்ம கிட்ட. அந்த எலக்ட்ரிக்கல்னு போகும்போது கிட்ட நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ஃபோன்ஸோ எதுவுமே போக முடியாது. அதுலேருந்து நம்ம ஒரு 50 மீட்டர்ஸ் தள்ளியே இருக்கணும். நம்ம அந்த ஹீட் அந்த அனல் உள்ள இருக்கும். டெம்பரேச்சர் பிரகாரம் வச்சுதான் ஒவ்வொரு பொம்மைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும். இப்ப இதுல ஒரு 100 பொம்மை எடுக்கிறோம்னா அந்த 100 பொம்மைக்கு உண்டான டெம்பரேச்சர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி தான் அது பண்றது. ஸோ அதுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள யாருமே உள்ள அலோ பண்ண மாட்டோம் பசங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்கனால யாராவது ஒருத்தர் உள்ள போனாலும் திருப்பி நம்ம எடுக்க முடியாது. அதனால பொற்காலம் படத்துல கூட பாத்திருப்பீங்க நீங்க, உள்ள போய் மாட்டினா மாட்டினதுதான். அந்த மாதிரிதான் இந்தனுடைய கதையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால யாருமே உள்ளே போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது. அந்த நேரம் கொஞ்சம் ஃபோன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஃபோன் ஏன்னா ஒரு ஃபோன் வரும்போது எது உள்ளே போகுது யார் உள்ளே போகிறாங்கன்றது கவனம் உங்களுக்கு போயிடும். அதனால யாருமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணும் போது தான் தெரியும் டபுள் ஹாப்பியா இல்லை லாஸான்னு. 3 நாள் கழித்து தான் நமக்கு ரிசல்ட். ஆமாம், அதை ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது அதில் நல்லா வெந்திருக்கா இல்லை, ஓவர் குக்குட் ஆயிடுச்சா, இந்த மண்ணோட ஃபேக்டர் கலப்படம் வந்து சரியில்லையோ, அதிக மணல் கலந்துட்டோமோ வெடிச்சு போச்சோ, அதெல்லாம் வந்து 3 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஓவர் குக் ஆனதுன்னா அது என்ன ஆகும் நம்ம பண்ண சிலையெல்லாம்? இல்லை வெடிச்சிடும் அப்படியே, உங்களுக்கு சிலையா இருக்காது, அப்படியே தூள் தூளாக வந்துடும், மண் அதிகமாக போயிடுத்து அதனால அந்த மாதிரி ஆகிடும். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பேக்கடு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதே பச்சை களிமண்ணாக இருந்தால் போட்டு மறுபடியும் நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சுட்டது எதுக்குமே உதவாது. அது லைஃப் லாங் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பானை அப்படியே தான் கிடக்கும்.
சோ அதனால அந்த ஆமா அது மட்டும் processing மட்டும் கரெக்ட்டா பண்ணனும். அழகா சுத்தி காமிச்சிங்க.